அப்பா அம்மா கிட்ட கோவப்பட்டு போனா புச்சிக்குருவி. துணிக்குருவி ராஜக்குருவி ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவ பேரு புச்சிக்குருவி. புஜ்ஜி ரொம்பவும் குறும்புக்காரி. அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டா. தினமும் ஏதாவது தப்பு பண்ணி திட்டு வாங்கிக்கிட்டே தான் இருப்பா. ராஜக்குருவி தினமும் காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போயிடுவான். துணிக்குருவி தனியா வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு புஜ்ஜிக்குருவிய ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பி விடுவா. புஜ்ஜி ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வெளியே போய் நண்பர்களோட விளையாடிக்கிட்டு இருப்பா. வீட்டுல யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டா. அதனால தினமும் கோவமா துணி ராஜு ரெண்டு பேருமே புஜ்ஜிய திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்போ போலவே துணிக்குருவி காலையிலேயே எழுந்துருச்சு ராஜுக்காகவும் புஜ்ஜிக்காகவும் லஞ்ச் பாக்ஸ ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் ராஜுக்குருவி எழுந்துருச்சு ஆபீஸ்க்கு தயாராகிக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி சீக்கிரம் எழுந்துரி, லேட் ஆகுது. இதை எழுந்திக்கிறப்பா, கொஞ்ச நேரம் இருப்பா. நான் இருப்பேன், உன் ஸ்கூல் இருக்குமா? அட, என்னைக்காவது ஒரு நாள் என்ன கொஞ்ச நேரமா தூங்க விட்டுருக்கீங்களா? அம்மாவும் தினமும் சீக்கிரமா எழுந்திரி எழுந்திரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ராத்திரி டிவி பார்க்காம சீக்கிரமா படுத்து தூங்கணும். எப்பவும் இப்படிதான் வேணும் வேணும்னு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப நான் உன்னை என்ன சொன்ன புஜ்ஜி? புஜ்ஜிக்குருவி எழுந்திருச்சு கோவமா போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தா. துணிக்குருவியும் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. ராஜுக்குருவியும் கொஞ்சம் கோவமா தான் இருந்தா. என்ன துணி இது, நான் நல்லது சொன்னாலும் புஜ்ஜி கோவப்படுறா? அவ அப்படிதான், என்ன பண்றது, அவளுக்கு என்ன தெரியும்? இருந்தா டிவி பாப்பா, இல்ல வெளியே போய் விளையாடுவா. திட்டலான்னு பார்த்தாலும் சின்ன குழந்தையாச்சேன்னு சும்மா இருக்கும். அதுவும் சரிதான். ஆமா, ஒழுங்கா படிக்கிறாளா? படிக்கிறான்னு நினைக்கிறேன். அவ அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட தான் போய் கேட்கணும். அப்படி ராஜக்குருவி துணிக்குருவி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் புஜ்ஜிக்குருவி ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டா. அதுக்கப்புறமா ராஜக்குருவி ஆபீஸ்க்கு, புஜ்ஜிக்குருவி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. புஜ்ஜி அவளுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போனா. புஜ்ஜி, இன்னைக்கு தானே நம்ம எக்ஸாம் பேப்பர்ஸ கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறாங்க. அட, ஆமா, நான் அந்த விஷயத்த மறந்துட்டேனே. புஜ்ஜி, நீ பாஸ் ஆயிடுவியா? தெரியலையே. ஒருவேளை நான் பாஸ் ஆகலன்னு வச்சுக்கோ, எங்க அம்மா என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. ஏன் நிலைமையும் அப்படிதான் இருக்கு புஜ்ஜி. சரி வா, ஸ்கூலுக்கு போய் பார்த்தா தானே தெரியும். அப்படி பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போனாங்க. அப்ப கிளாஸுக்கு மகிக்கழுக டீச்சர் வந்தாங்க. பசங்க எல்லாரும் டீச்சரை பார்த்து பயந்தாங்க. எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கோவத்துல எல்லா பசங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு மகிக்கழுக. புஜ்ஜிக்கு மார்க் ரொம்ப கம்மியா வந்ததுனால புஜ்ஜிய திட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி துணிக்கு கால் பண்ணி உங்க பொண்ணு சரியா படிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அன்னைக்கு ஸ்கூலும் முடிஞ்சு போச்சு. சாயந்தர நேரம் புஜ்ஜிக்குருவி வீட்டுக்கும் வந்தா. அப்ப புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, டீச்சர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களே நான் சரியா படிக்க மாட்டேங்கிறேன்னு. அப்ப அம்மா கோவமா இருப்பாங்க, கண்டிப்பா என்ன திட்டுவாங்க. என்ன பண்றது? சரி, இந்த தடவை மட்டும் அம்மா திட்டினா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அப்படி சொல்லி புஜ்ஜிக்குருவி வீட்டுக்கு போனா. அதுக்குள்ள ராஜக்குருவியும் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் புஜ்ஜி மேல ரொம்பவும் கோவமா இருந்தான். அப்ப பயந்துகிட்டே புஜ்ஜிக்குருவி வீட்டுக்குள்ள வந்தா. புஜ்ஜி, ஏன் எக்ஸாம்ல கம்மி மார்க் எடுத்த? எனக்கு தெரியலம்மா, எனக்கு படிப்பு சரியா வரலம்மா. எப்படி வரும்? எனக்காவது புக் எடுத்து வச்சு படிச்சாதானே படிப்பு வரும். தினமும் விளையாடுறது இல்ல டிவி பாக்குறது, படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறமா படிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா விட்டுறது. அம்மா, அடுத்த தடவை நல்லா படிக்கிறேம்மா. ஒரே ஒரு எக்ஸாம்ல மட்டும் தானம்மா நான் ஃபெயில் ஆயிருக்கேன். ஓஹோ, ஒரு எக்ஸாம் தானா? இன்னைக்கு நீ விளையாடுறதுக்கு வெளியே போ, அப்ப வச்சுக்கிற உன்ன. இனிமே நீ டிவி கூட பார்க்க கூடாது. ராஜக்குருவிக்கு புஜ்ஜினா ரொம்பவும் பிடிக்கும். ஆனா பேச்ச மதிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு அவன் மேல கொஞ்சம் கோவம் அவனுக்கு. புஜ்ஜிய ரெண்டு பேருமே திட்டிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இந்த பக்கம் புஜ்ஜிக்குருவி ரொம்ப கோவமா அவளுடைய ரூமுக்குள்ள போனா. அவ மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா, எப்ப பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் திட்டுறாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். ஆனா இப்ப இருட்டா இருக்கு, எனக்கு இருட்டுனா பயம். அதனால நாளைக்கு காலையில நான் போறேன், அப்பதான் என்னோட அருமை இவங்களுக்கு என்னன்னே தெரியும் அப்படின்னு புஜ்ஜி நினைச்சுக்கிட்டா. புஜ்ஜி வா, சாப்பிட போலாம். நான் வரல, என்ன திட்டினீங்கல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். திட்டாம என்ன பண்றது? சரி வா, பசிக்காதா, வந்து சாப்பிடு. வேணாம், எனக்கு சாப்பாடு வேணான்றால எனக்கு வேணாம். சரி, உன் விருப்பம், பசிச்சா வா.
புஜ்ஜிக்குருவிக்கு பசி அதிகமா இருக்கும். ஆனாலும் கோவத்துல அவ போல. அதனால ராஜு டோனி ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு புஜ்ஜிக்காக ஒரு பிளேட்ல எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூம்ல போய் படுத்தாங்க. அப்புறமா புஜ்ஜி வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போய் அவ துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சா. அடுத்த நாள் காலையில அப்பா அம்மா ரெண்டு பேரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி புஜ்ஜி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. காலையில அவங்க ரெண்டு பேரும் எழுந்துச்சு பார்த்தப்போ புஜ்ஜி இல்ல அப்படிங்கறத பார்த்து ரெண்டு பேரும் ரொம்பவே பதட்டமாயிட்டாங்க. ஊரை சுத்தி தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்கேயுமே புஜ்ஜி கிடைக்கவே இல்ல. துணிக்குருவி வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. நம்ம பொண்ணு எங்க போயிருப்பா துணி? தெரியலங்க, நீங்க ஊருக்குள்ள போய் தேடுங்க, நான் அக்க பக்கத்துல தேடுறேன். ஆ சரி, நான் ஊருக்குள்ள போய் எல்லாருக்கிட்டே விசாரிக்கிறேன். நீ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரி. நம்ம மேல கோச்சுக்கிட்டு போயிட்டாளாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். சரி போ, போய் தேடு. அப்படி துணி போய் புஜ்ஜியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தா, ராஜகுருவி ஊர்ல தெரு தெருவா அவளை தேடிக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் புஜ்ஜிக்குருவி பேக் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு போய்கிட்டு இருந்தா. அப்போ சரியா டிஃபன் சாப்பிடுற நேரமும் வந்துச்சு. புஜ்ஜிக்கு பசிக்க ஆரம்பிச்சுது. அப்போ புஜ்ஜி அவளோட மனசுக்குள்ள, அட என்ன இப்படி பசிக்குது, இப்பதானே வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்தோம், என்கிட்ட பணமும் அவளை இல்லையே, இந்த பணத்துல ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டா அப்புறம் வேற ஊருக்கு போறதுக்கு என்கிட்ட பணமும் இருக்காது, என்ன பண்றது? சரி யார்கிட்டயாவது கேட்டு பாக்கலாம், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டா எனது வாங்கி தருவாங்க அப்படின்னு நினைச்சு புஜ்ஜிக்குருவி பக்கத்துல இருக்க சிச்சு காக்காவோட டிஃபன் கடைக்கு போச்சு. அங்க சிச்சு காக்கா ரொம்பவும் பிஸியா இருந்துச்சு. ஏங்க, எனக்கு டிஃபன் வேணும், கொடுங்க. கொடுக்கணும் பாப்பா, என்ன டிஃபன் வேணும்? டிஃபன் வேணும். அட அப்படி இல்லம்மா, டிஃபன் கேட்டியே, உன்கிட்ட பணம் இருக்கா? என்கிட்ட பணம் இல்ல, ஆனா எனக்கு டிஃபன் வேணும். முதல்ல பணம் கொடு, பணம் கொடுத்தாதான் டிஃபன் கொடுப்பேன், இல்லனா எதுவுமே கொடுக்க முடியாது. டிஃபன் வேணுமாமா, பணம் கையில இல்லாம கேக்குது. சின்ன பசங்களை பார்த்தா கொஞ்சம் கூட கருணை இல்லையா உங்களுக்கு? இல்லம்மா, அப்படி சும்மா யாரும் தரமாட்டாங்க. புஜ்ஜிக்குருவி அவகிட்ட இருந்த பணத்தை வச்சு அவ டிஃபன் வாங்கினா. அந்த டிஃபன் சாப்பிடறதுக்கு அவகிட்ட இருக்கிற பணம் எல்லாமே செலவா போச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப என்கிட்ட பணம் இல்ல, பணம் இல்லாம நான் எங்க போறது? ஏற்கனவே இருந்த பணத்துலதான் அந்த ஆண்டி எனக்கு டிஃபன் கொடுத்தாங்க. அப்படின்னா மத்தியான சாப்பாடு யாரும் சும்மா தர மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்க என்கிட்ட பணம் இல்ல. ஐயோ, வீட்டை விட்டு வெளியே வந்த தினமும் இவ்வளவு கஷ்டப்படணுமா? எதுக்கு இதெல்லாம் பேசாம வீட்டுக்கு போய் நல்லா படிச்சுட்டா நாம சந்தோஷமா இருக்கலாம்ல? அப்படி சொல்லி புஜ்ஜிக்குருவி அவ பேக் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போய் டிஃபன் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த விஷயம் தெரியாம ராஜு டோனி ரெண்டு பேரும் ஊர் முழுக்க பாவம் புஜ்ஜிய காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, யாருமே புஜ்ஜிய பாக்கலையாங்க. ஆமா, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ என்ன பண்றது டுனி? பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? சரி சரி, வா வீட்டுக்கு போயிட்டு போலாம். அப்படி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா புஜ்ஜி அங்க உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜிய பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. புஜ்ஜி, நீ எப்ப வந்த, எங்க போயிருந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க திட்டினதுல கோச்சுக்கிட்டு ஊரை விட்டு போயிடலான்னு தான் போனேன். பாவம், நான் இல்லைன்னா நீங்க வருத்தப்படுவீங்கல்ல, அதனாலதான் திரும்ப வந்துட்டேன். எவ்வளவு திமிருடி உனக்கு, ஊரெல்லாம் உன நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், நீ வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது வெக்கம் இல்ல உனக்கு? இனிமே வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லு, அவ்வளவுதான். ஆமாமா, இந்த தடவை பண்ண தோல் உரிச்சிடுவேன். அப்படி ராஜகுருவி துணிக்குருவி ரெண்டு பேரும் புஜ்ஜிய தின்னாங்க. ஆனா புஜ்ஜி அவங்க பேசுறதெல்லாம் காதுல போட்டுக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ரெண்டு பேருக்கு அதை பார்த்து கோவம் வந்தாலும் புஜ்ஜி வீட்டுக்கு வந்துட்டாளேன்னு சந்தோஷப்பட்டாங்க. துணிக்குருவி தினமும் புஜ்ஜிக்குருவிய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பழத பாடு பட்டுக்கிட்டு இருப்பா. அதே மாதிரிதான் சிச்சு காக்கா சோட்டுக்கிளையும் அவங்க பிள்ளைங்களோட படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மழை காலம் அப்படிங்கறதுனால ஸ்கூலுக்கு லீவ் விட்டு இருந்தாங்க. அதனால பசங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்தாங்க. ஆனா ஒரு நிமிஷம் கூட புஜ்ஜியால மட்டும் அமைதியா இருக்கவே முடியாது. அதனால மழையில வெளியில போய் விளையாடுற அப்படின்னு ரொம்பவும் அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா மழை விட்டதுக்கு அப்புறமா தான் நண்பர்கள் கூட சேர்ந்து வெளியில விளையாடிக்கிட்டு இருந்தா. காலையிலேயே துணிக்குருவி எழுந்திருச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜிக்குருவிக்கு லீவுங்கிறதுனால அவ ரொம்ப லேட்டா தான் எழுந்திருச்சா. ஐயோ அம்மா, இந்த மழை எப்பமா நிக்கும்?
மழை எப்ப நிக்கணும் எனக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ, எனக்கு இந்த மழையை பார்க்கும்போது மழையில விளையாடணும் போல ஆசையா இருக்கு. நீ விட மாட்டேங்கிற. சரி, மழை விட்டா வெளியே போய் விளையாடலான்னு பார்த்தா இப்போன்னு பார்த்து ஸ்கூல் வேற இல்லம்மா. ஏன், படிச்சு முடிச்சு பெரிய ஆள் ஆக போறியா? ஐயோ, நான் பெரிய ஆள் ஆகிறதுக்கு சொல்லலம்மா. அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அங்க நான் அவங்க கூட விளையாடுவேன்ல. அதான பார்த்தேன். புஜ்ஜிக்குருவி வீட்டுல இருக்கிறத்தின நேரம் துணிக்குருவிக்கே நிறைய தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மழை நின்னுடுச்சு. புஜ்ஜி மழை நின்னத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்காக அவ வெளியில போனா. அத பார்த்து துணிக்குருவியும் அப்பாடா தொல்லை விட்டதுன்னு சந்தோஷமா இருந்தா. இந்த பக்கம் புஜ்ஜிக்குருவி அவருடைய நண்பர்களை பார்த்து அவங்க கூட விளையாட போனா. அப்பாடா, மொத்தத்துல மழை நின்னுச்சே, விளையாடுறதுக்கான நேரமும் கிடைச்சிருக்கு, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. உண்மைதாண்டா, வீட்ல இருந்து என்ன பண்றதுன்னே தெரியாம எங்க அம்மாவை சும்மாவே வெறுப்பேத்திக்கிட்டே இருந்த. நீயாவது உங்க அம்மாவை வெறுப்பேத்தின, எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க? உண்மைதாண்டா, ஸ்கூல் ஏப்பா வைக்கிறாங்கன்னு அழுதுகிட்டு இருந்தோம். இப்ப ஸ்கூல் இருந்தாலே நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா சந்தோஷமா அங்க போய் நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா விளையாடிக்கிட்டு இருப்போம்ல. அப்படி பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் மழை வந்துச்சு. பசங்க எல்லாரும் ஒரு மரத்துக்கு கீழே வந்து நின்னுக்கிட்டாங்க. பாவம், அவங்க எல்லாரும் அந்த மழையை பார்த்து மறுபடியும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. டேய், என்னடா இது, இந்த மழை சொல்லாம கொள்ளாம சும்மா பேஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, இந்த மழையால சந்தோஷமா நம்மளால விளையாடவே முடியல. அட ஆமா, ஆனா எனக்கு இந்த மழையில நனையின போல ஆசையா இருக்குடா. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது சும்மா விட மாட்டாங்க. அதான். அப்படின்னா நாம ஒண்ணு பண்ணலாமா? நாம எல்லாரும் சேர்ந்து இங்கிருந்து வெளியில போலாம். அட அப்படியா? ஆனா இங்கிருந்து மலையில எப்படிதான் போறது? வீட்டுல யார்ட்டையும் சொல்லாம ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போயிடலாம். சந்தோஷமா ஊரெல்லாம் சுத்தாடிக்கிட்டு வரலாம். ஆமா, உண்மைதான். நான் போய் என் ஸ்கூட்டியை எடுத்துட்டு வரேன். புஜ்ஜி, நீயும் போய் உன் ஸ்கூட்டியை எடுத்துட்டு வா. நாம எல்லாரும் இங்கிருந்து வெளியில கிளம்பலாம். அதுக்குள்ள சிச்சு காக்கா துணிக்குருவி ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க. இவங்க ஏப்பா வந்தாங்க அப்படின்னு பசங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது, மலையில விளையாடுறீங்க, அறிவில்ல? வர வர இந்த பசங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. திமிரு பிடிச்சு இல்ல திரியறாங்க. அப்படி பெத்தவங்க எல்லாரும் பிள்ளைங்களை திட்டி அவங்க கூட அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. புஜ்ஜிக்குருவி அவ வீட்டுல ஸ்கூட்டி சாவி தேடிக்கிட்டு இருந்தா. அதே மாதிரி சின்ன காக்கா அவனுடைய வீட்டுல ஸ்கூட்டி சாவியை தேடிக்கிட்டு இருந்தான். ஒரு வழியா அம்மாவுக்கு தெரியாம புஜ்ஜிக்குருவி அவங்க வீட்டுல இருக்கிற ஸ்கூட்டி சாவியை எடுத்துட்டான். உடனே அவ விஜிக்குருவிக்கு கால் பண்ணான். இந்த பக்கம் சின்ன காக்காவும் அவங்க அம்மாவுக்கு தெரியாம சாவி எடுத்து பன்னு கிளிக்கு கால் பண்ணான். புஜ்ஜிக்குருவி அவங்க அம்மாவுக்கு தெரியாம மெதுவா ஸ்கூட்டிய வெளியில தள்ளிக்கிட்டு வந்தான். ஓட்டுனா சத்தம் கேக்கும் அப்படின்னு சின்ன காக்காவும் அதே மாதிரி செஞ்சான். ஸ்கூட்டிய வெளியே கொண்டு வந்தான். புஜ்ஜி விஜயை ஏத்துக்கிட்டான், சின்னம் பன்னுவை ஏத்துக்கிட்டான். என்ன புஜ்ஜி, ஸ்கூட்டியில கால் இட்டுதா? டேய், வாய் மூடு, முதல்ல உனக்கு கால் இட்டுதான்னு பாருடா. ஐயோ, உங்களுக்கு கால் இட்டலன்னா முதல்லயே சொல்லிடுங்க, நானும் விஜயும் இறங்கிடுறோம். டேய், ஒரு தடவை ஏறிட்டா இறங்கல முடியாது, போக வேண்டியதுதான். அப்படி அவங்க நாலு பேரும் சந்தோஷமா ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு மலையில நனைஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கிறத வழியில வரும்போது மகிக்கழுகு பாத்துருச்சு. மகிக்கழுகு அதோட மனசுக்குள்ள, அட என்ன இது, இவங்க எல்லாரும் ஸ்கூட்டி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸ்கூட்டி ஓட்டுற வயசு இன்னும் இவங்களுக்கு வரலையே. இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் எடுத்துட்டு போறாங்களா, இல்ல யாருக்கும் சொல்லிக்காம எடுத்துட்டு போறாங்களா? முதல்ல இந்த விஷயத்த துணிக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு டக்குன்னு மகிக்கழுகு அங்கிருந்து துணியோட வீட்டுக்கு போச்சு. அப்ப இந்த பக்கம் துணிக்குருவி புஜ்ஜி வீட்டுல காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தா. வெளியில வந்து பார்த்தா வெளியில ஸ்கூட்டியும் இல்ல, புஜ்ஜியும் இல்ல. அப்பதான் சோட்டு சிச்சும் அங்க வந்தாங்க. துணி, பசங்க எங்க வந்தாங்களா? இல்லையே, நானே புஜ்ஜிய காணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்கா? இங்கேயும் பசங்களை காணும். அது மட்டும் இல்ல, சிச்சு காக்காவோட வீட்டுல இருக்கிற ஸ்கூட்டியும் காணும். ஐயோ, எங்க வீட்டுல இருக்கிற ஸ்கூட்டியும் காணுமே. பசங்க இந்த மலையில எங்க போனாங்க அப்படின்னே தெரியலையே. சரி வாங்க, மூணு பேரும் மூணு திசையில போலாம். அப்பதான் மகிக்கழுகு ஸ்கூட்டியில ரொம்ப வேகமா அங்க வந்துச்சு. மகிக்கழுகு வர்றத துணிக்குருவி பார்த்துச்சு. துணி, பசங்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்து அனுப்பிவிட்டியா? இல்ல இல்ல மகி,
நாங்களே பசங்களை காணணும்னு தேடிக்கிட்டு இருக்கோம். என்னோட ஸ்கூட்டி மட்டும் இல்ல, சிச்சுவோட ஸ்கூட்டியும் காணோம். அட, ஸ்கூட்டிய பசங்க எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை நான் வழியில பார்த்தேன். மழை வேற அடிக்குது. மழையில ரோடெல்லாம் தண்ணியா இருக்கு. ஸ்கூட்டி ஓட்டிட்டு போறாங்களே, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தடுக்கலான்னு பார்த்தாலும் ஸ்பீடு எல்லாம் போயிட்டாங்க. ஐயோ, வாங்க சீக்கிரம் போலாம். சரி சரி, சிச்சு நீ வந்து என் ஸ்கூட்டியில ஏறு. துணி நீ போய் சோட்டு ஸ்கூட்டியில ஏறு. சோட்டு கிளி சரின்னு போய் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நாலு பேரும் பசங்களை தேடி போய்கிட்டு இருந்தாங்க. ரோடெல்லாம் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மகிக்கழுகு பசங்க போன வழியில அவங்கள கூட்டிக்கிட்டு போச்சு. மகி போ, சீக்கிரம் போ, ரொம்ப ஸ்லோவா போற பாரு. ஆ, ஏன் நீ வந்து ஓட்ட? இங்க ஒரே தண்ணியா இருக்கு. குண்டு குழி எங்க இருக்குன்னு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு சின்ன வீட்டுக்கு வரட்டும், அவனை ரெண்டு போடு போட வேண்டியதுதான். ஏண்டி, அவன் ஸ்கூட்டி எடுத்துட்டு போகும்போது கண்ணை எங்க கொண்டு போய் வச்சிருந்த? இப்ப அடிப்பாளாமா அடிப்பா. சரி சரி, சீக்கிரமா போயேண்டி. மகி, நம்ம இப்படிதான் போகணுமா? இல்ல பசங்க வேற எந்த வழியாச்சும் போயிட்டாங்களா? இல்ல இல்ல, அவங்க இந்த வழியா தான் போனாங்க. இன்னைக்கு புஜ்ஜி என் கையில மாட்டணும் அப்ப இருக்கு. அப்படி பசங்களை அவங்க தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பசங்க எல்லாருமே ஜாலியா ஸ்கூட்டியில போயிட்டு இருந்தாங்க. டே, இப்படி மலையில போறது நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, வீட்டுக்கு போனா எங்க அம்மா அடிக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். ஆனா இப்ப போறது ரொம்ப நல்லா இருக்கு தானே? ஆமா ஆமா, உண்மையிலேயே மலையில நிறைய தடவை நினைஞ்சிருக்கேன். ஆனா ஸ்கூட்டியில நினைஞ்சுக்கிட்டே போறது இதான் முத தடவை. அம்மா அடிச்சாலும் பரவாயில்ல. அப்படி பசங்க எல்லாரும் சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரத்துல துணிக்குருவி பசங்க எல்லாரையுமே பார்த்துட்டா. அதோ பசங்க, சீக்கிரமா போங்க. ஆ, இந்த பசங்களாலதான் நாம மலையில நினைஞ்சிருக்கோம். எல்லாருக்கும் ரெண்டு வெச்ச சரியா போகும். பசங்களே வந்துட்டோம், மாட்டிக்கிட்டீங்கல்ல, இன்னைக்கு இருக்கு எங்க கையில உங்களுக்கு அப்படின்னு சிச்சு காக்கா கத்துச்சு. சிச்சு காக்கா கத்துன சத்தம் பசங்க காதல விழுந்துச்சு. அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லாரும் வந்துகிட்டு இருந்தாங்க. பசங்க அவங்கள பார்த்து பயந்துட்டாங்க. ஆ, ஐயோ, டேய் மாட்டிக்கிட்டோம்டா, பின்னாடியே ஸ்பீட தோர்த்திக்கிட்டு வராங்க. இப்ப மட்டும் நாம மாட்டோம், நம்ம கதை அவ்வளவுதான். போ புஜி, அவங்க கிட்ட நாம மாட்டக்கூடாது அப்படின்னு பசங்க எல்லாரும் இன்னும் ஸ்பீடா போக ஆரம்பிச்சாங்க. அப்போ பின்னாடி இவங்களும் ஸ்பீடா போனாங்க. ஏண்டி சிச்சு, சத்தம் போடாம இருக்க முடியாதா? எதுக்கடி அவ்வளவு சத்தம் போட்டு கத்துன? நீ கத்துனதை கேட்டு நம்ம வரதை பார்த்துட்டு இன்னும் ஸ்பீடா போறாங்க பாரு. அது ஏதோ ஒரு கோவத்துல அப்படி கத்திட்டேன். அவளை கீழே இறக்கி விட்டு நடந்து வர சொல்லு மகி. அது மட்டும் பண்ணாதீங்க, நான் வாய மூடி உக்காந்துக்கிறேன். அது நீ முதல்ல செஞ்சிருக்க வேண்டியதுதானே? முதல்ல சின்ன காக்காவோட வண்டி போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி புஜ்ஜிக்குருவியோட வண்டி, அதுக்கு பின்னாடி மகைக்கழுகோட வண்டி, அதுக்கு பின்னாடி சோட்டுவோட வண்டி. தண்ணி அதிகமா இருந்ததுனால முதல்ல போன சின்ன காக்காவோட வண்டி தண்ணியில மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. பின்னாடியே வந்த புஜ்ஜியோட வண்டியும் அவங்க வண்டியில இடிச்சு விழுந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இடிச்சு இடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பொறுமையா எழுந்துருச்சு. பசங்க எல்லாரையுமே திட்டி அவங்கள கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க.